இப்போ டிஃபால்ட் பேஜில் ஷோ ரிசல்ட்ஸ் பட்டனுக்கும் வெப் சர்வீஸுக்கும் இன்டக்ரேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஜேக்வரி இன்டக்ரேஷன் ஸ்கிரிப்ட் ஃபைலை ஒன்று எழுத போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஸ்கிரிப்ட்ஸ் ஃபோல்டரில் இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எழுதுகிறோம். இதில் ரிவீலிங் மாடியூல் கோடில் பேஸ்ன்னு பண்ணி நம்ம ஒரு நேம் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறோம், கலெக்டிவான நேம் ஸ்பேஸு. அதில் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, இனிட்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இதில் க்ரியேட் பண்ணுறோம். அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ், அந்த ரோல் நம்பர் டெக்ஸ்ட் பாக்ஸு, பட்டன் ஷோ ரிசல்ட்ஸ் பட்டன் இது, தென் எந்த டிவ்வில் வந்து ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுமோ அந்த டிவ்வு, தென் பட்டன் பிரிண்ட் பண்ணுறது. இந்த நாலுனுடைய ஐடியையும் ஜேக்வரி செலக்டர் ஐடியா நான் பாஸ் பண்ணணும். இங்கே வந்தவுடனே ரிசல்ட் டிவ்வையும் டெக்ஸ்ட் பாக்ஸையும் நான் வந்து ஒரு வேரியபிளில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ பட்டன் பிரிண்ட்டு கிளிக் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுன்றதை பின்னால் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் ஷோ ரிசல்ட்ஸை கிளிக் பண்ணாங்கன்னா ரோல் நம்பரை எடுக்கிறேன். ரோல் நம்பரை எடுத்து ஒரு டேட்டாவில் போட்டுட்டு, ரோல் நம்பர் எம்டியாக இருந்ததுன்னா ரிட்டன் ஃபால்ஸ் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா அஜாக்ஸ் கால் நம்ம பண்ணுறோம். அஜாக்ஸ் கால் பண்ணி வர்ற ரிசல்ட்டை என்ன பண்ணுறோம், பார்ஸ் ஜேசான்னு கொடுத்துட்றேன். ஏன்னா டேட்டா டாட் டியில் வர்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு, பட் அது ஸ்ட்ரிங்காக வருது. ஸோ அப்போது ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக போடுது, ரிசல்ட் டிவில் டிஸ்பிளே பண்ணுறோம். அதே சமயத்தில் ரிசல்ட் ஃபவுண்டாக இருந்ததுன்னா இந்த ரிசல்ட் மெயிலிங்கை வந்து ஷோ பண்ணுறோம், இல்லைன்னா அதை ஹைட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த அஜாக்ஸ் கால் பண்ணுறதுக்கு ஹூக்கப் பண்ணுறோம், அவ்வளோதான். ரிட்டன் வந்து ஃபால்ஸ் மறக்காமல் பண்ணுறோம். ஸோ தென் இது வந்து இனிட்ன்ற நேமில் வந்து நம்ம கோடிங் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஜேக்வரி இன்டக்ரேஷன் ஸ்கிரிப்ட் ஃபைல் போட்டோம். இதை டிஃபால்ட் டாட் ஏஎஸ்பிஎக்ஸில் நம்ம என்ன பண்ணோம், அட்டாச் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், டிஃபால்ட் டாட் ஏஎஸ்பிஎக்ஸ்க்கு வரோம். அதில் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட்ஸை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிட்டோம், ஹெட்டரில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் ஹெட்டர்லேயே ஒரு ஸ்கிரிப்ட் போட்டுட்டு டாக்குமெண்ட் ரெடியில் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் அந்த யூனிட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். யூனிட் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸினுடைய கிளையண்ட் ஐடி, தென் ஷோ ரிசல்ட்ஸினுடைய கிளையண்ட் ஐடி, ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுனுடைய டிவ்வினுடைய நேமு, தென் பட்டன் பிரிண்ட்டினுடைய நேமு, இது எல்லாத்தையும் நான் இங்கேருந்து பாஸ் பண்ணி நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஒர்க், சரிங்களா? இந்த ஸ்டெப்பில் இது எல்லாத்தையும் முடிச்சிருங்க.